ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி சூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினாறாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சாவகச்சேரி மருத்துவமனைக்கு மீண்டும் வந்த மருத்துவர் அர்ச்சுனா ஜார்தான் பதில் அத்தியகர் குழப்ப நிலையில் பொதுமக்கள் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் முன்னாள் பதில் அத்தியட்சகரான ராமநாதன் அர்ச்சுனா நேற்று திங்கட்கிழமை மீண்டும் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனைக்கு சென்றமையால் அங்கு குழப்பமான நிலைமை ஏற்பட்டது சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் பதில் மருத்துவ அத்தியட்சகராக கடமையாற்றிய ராமநாதன் அர்ச்சுனாவை சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையிலிருந்து இடமாற்றம் செய்ய உத்தரவிடும் சுகாதார அமைச்சகத்தின் கடிதம் கடந்த ஏழாம் தேதி இரவு வடக்குமான சுகாதார பணிப்பாளர் சமன் பத்ரன மருத்துவர் அர்ச்சனாவிடம் வழங்க முற்பட்ட போது அதனை ஏற்க மறுத்த பதில் மருத்துவ அத்தியோச்சகர் இது அலுவலக நேரம் அல்ல என தெரிவித்து அதை வாங்க மறுத்திருந்தார் இந்த நிலையில் மருத்துவரை இடமாற்ற முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவமனை முன்பாக ஏழாம் தேதி இரவு ஆரம்பித்த கண்டன ஆர்ப்பாட்டம் மறுநாள் எட்டாம் தேதி அதிகளவான மக்களின் பங்கேற்புடன் நண்பகல் வரை முன்னெடுக்கப்பட்டது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவாக சாவுகச்சேரி பகுதிகளில் வர்த்தக நிலையங்கள் பொதுச்சந்தைகள் என்பன மூடப்பட்டிருந்தன இந்த நிலையில் எட்டாம் தேதி நீண்ட இழுபறையின் பின்னர் நண்பகலுடன் மருத்துவமனையில் இருந்து வெளியேறி மருத்துவர் அர்னா கொழும்பு சென்றிருந்தார் இவ்வாறு செல்லும் போது தான் விடுமுறையில் செல்வதாகவும் மீண்டும் வருவேன் எனவும் கூறியே அவர் வெளியேறியிருந்தார் இதனையடுத்து மக்களின் போராட்டம் நிறைவுக்கு வந்தது இந்த நிலையில் மறுநாள் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வடமாகாண சுகாதார திணைக்களத்தால் மருத்துவர் ராஜீவ் புதிய பதில் அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்று கொண்டார் எனினும் குறித்த நியமனம் முறையற்றது என மருத்துவர் அர்ச்சனா வீடியோ ஒன்றின் மூலம் தெரிவித்திருந்தார் விடுமுறையில் சென்ற தான் விடுமுறை முடிய மீண்டும் வந்துள்ளேன் என முன்னாள் பதில் மருத்துவ அத்தியட்சகர் அர்ச்சனா நேற்று காலை பதில் மருத்துவ அத்தியட்சருக்கு உரிய அறைக்கு சென்று அமர்ந்தார் இதனால் மருத்துவமனையில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருந்தது இதனையடுத்து பாதுகாப்புக்காக போலீசார் மருத்துவமனை வளாகத்தில் குவிக்கப்பட்டனர் முன்னாள் பதில் மருத்துவ அத்தியட்சகர் அர்ச்சுனாவை வரவேற்கவும் அவருக்கு ஆதரவு வழங்கும் முகமாகவும் சாவுக்சேரி ஆதார மருத்துவமனை முன்பாக மக்கள் ஒன்று கூடிய நிலையில் போலீசார் மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இதன்போது ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் மருத்துவர் அர்ச்சனா இந்த விவகாரம் குறித்து ஆராய சுகாதார இருந்து குழு ஒன்று வரவுள்ளது அவர்கள் வந்ததும் இந்த விடயத்துக்கு ஒரு முடிவு கிட்டும் அதுவரை மருத்துவர் ரஜீவ் பணியில் தொடரட்டும் என்று கூறிவிட்டு மருத்துவமனையை விட்டு வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பரந்தனில் நேற்று அமைச்சர் அமுனுகம கிளிநொச்சி மாவட்டத்தின் பரந்தன் ரசாயன தொழிற்சாலைக்கு முதலீட்டு மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம நேற்று பிற்பகல் மூன்று மணியளவில் களப்பயணம் மேற்கொண்டார் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கவுள்ள நான்கு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராயும் நோக்கில் முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலும் அமனு நேற்று திங்கட்கிழமை வடக்குக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இதன் ஓர் அங்கமாக அவர் பரந்தன் ரசாயன தொழிற்சாலைக்கு பயணம் மேற்கொண்டார் இருநூற்றி முப்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அமைய பெற்ற குறித்த தொழிற்சாலையினை விசேட முதலீட்டு ஊக்குவிப்பு வளையங்கள் உருவாக்கும் திட்டத்தின் கீழ் அவிருத்தி செய்யும் நோக்கிலேயே இந்த பயணம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியரின் போராட்டம் முடிவுக்கு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்க போராட்டம் எழுபத்தைந்தாவது நாளான நேற்றுடன் முடிவுக்கு வந்துள்ளது ஊதிய உயர்வை நடைமுறைப்படுத்துமாறும் இதர கொடுப்பனவுகளை வழங்குமாறும் வலியுறுத்தி பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தொடர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த படத்தில் கொடுப்பனவுகள் மற்றும் ஊதிய உயர்வுக்கு சாத்தியம் இல்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க அறிவித்திருந்த நிலையில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் போராட்டம் தொடர்ந்து வந்தது இந்த நிலையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவருடனும் கல்வி அமைச்சருடனும் நேற்று நடைபெற்ற பேச்சுக்களை தொடர்ந்து போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி ஆழ்வு நிறைவு ஐம்பத்தி ரெண்டு மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன நீதிமன்ற நடவடிக்கை தொடரும் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்றுடன் நிறைவுக்கு வந்தன இதுவரை இந்த மனித புதைகுழியில் இருந்து ஐம்பத்தி ரெண்டு மனித மீட்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பிசுவட சட்ட மருத்துவ நிபுணர் கனகசபாபதி வாசுதேவா தெரிவித்ததாவது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராட்சியின் பத்தாவது நாளான இன்று ஐந்து மனிதங்கள் முழுமையாக வெளியே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கிச் சின்னம் திறப்பு கூர்வை என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன இரண்டு கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனநேச்சங்களுக்கு மேலதிகமாக மூன்றாம் கட்ட அகழ் பணியின் போது இன்றுடன் ஐம்பத்தி ரெண்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அடுத்து வரும் நாள்களில் இந்த புதைக்குழி தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடரும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மின்சார கட்டணம் இன்று முதல் குறைப்பு மின் கட்டணத்தை இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதத்தால் இன்று முதல் குறைப்பதற்கு இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை அண்மையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பியிருந்தது இதற்கமைய பூஜ்ஜியம் முதல் முப்பது வரையான மின் அழகு ஒன்றின் கட்டணம் ரெண்டு ரூபாவாலும் முப்பது முதல் அறுபது வரையான அழகு ஒன்றின் கட்டணம் பதினோரு ரூபாவாலும் குறைக்கப்பட்டுள்ளது அறுபது முதல் தொண்ணூறு வரையான அழகு ஒன்றின் கட்டணம் பன்னெண்டு ரூபாவாலும் தொண்ணூறு முதல் நூற்றி இருபது வரையிலான அழகு ஒன்றின் கட்டணம் இருபது ரூபாவாலும் குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி வீட்டு வீட்டுப்பாவனை மின்கட்டணம் இருபத்தி ஏழு வீதத்தாலும் மத மதத்தலங்களுக்கான மின்கட்டணம் முப்பது சதவீதத்தாலும் விருந்தகங்கள் மற்றும் கைத்தொழில் துறைக்கான கட்டணம் இருபத்தைந்து சதவீதத்தாலும் குறைவடைய உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஸ்ரீலங்கா படையினர் மீது தமிழருக்கு கோபம் இல்லையா அதனால் தான் எனக்கு வாக்கிட்டனர் ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவிப்பு தமிழ் மக்களுக்கு இராணுவத்தினர் மீது கோபம் உள்ளதெனில் ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு ஆதரவாக வாக்களித்திருப்பார்களா என்று முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார் இது பொன்சேகா மேலும் தெரிவித்துள்ளதாவது சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு அமையவே போர் நடத்தப்பட்டது போரின் இறுதிக்கட்டத்தில் கனரக ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை மனிதாயுமான நடவடிக்கையின் போது நாற்பதாயிரம் சிவிலியன்கள் கொல்லப்பட்டனர் என கூறப்படுவதை ஏற்க முடியாது போரை திரிவுபடுத்தி கூறி நன்மையடையும் சிலர் உள்ளனர் அவர்கள்தான் இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கின்றனர் போர் முடிவடைந்து ஆறு மாதங்களின் பின்னர் நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டேன் தமிழ் மக்கள் அமோக ஆதரவுகளை வழங்கினர் மக்கள் அவ்வாறு கொல்லப்பட்டிருந்தால் இப்படி ஆதரவு வழங்கியிருப்பார்களா இராணுவத்தினர் மீது கோபம் இருந்திருந்தால் வாக்களித்திருப்பார்களா புலிகள் மக்களை பணைய கைதிகளாக பிடித்து தமது இருப்பை தக்க வைக்க முற்பட்டனர் ஆனால் நாம் மக்களை பாதுகாத்து போரை முடித்தோம் போரின் இறுதிக்கட்டத்தில் பத்து தொடக்கம் பதினஞ்சு கிலோமீட்டருக்குள் மக்கள் முடங்கிய போது நாம் கனரக ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை சிறிய ஆயுதங்களை பயன்படுத்தியே போரிட்டோம் அதனால்தான் குறுகிய காலப்பகுதிக்குள் இரண்டாயிரம் படையினரை இழக்க நேரிட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத அரசாங்கம் இருந்தும் எப்பயினும் இல்லை நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவிப்பு நாட்டு மக்களின் உயிர் உடைமைகளை பாதுகாக்க அரசாங்கத்தால் முடியாவிட்டால் அந்த அரசாங்கத்தால் எந்த பயனும் இல்லை என நீதி சுழச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தேசிய மத்தியஸ்த தினத்தை முன்னிட்டு இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் தேசிய மத்தியஸ்த சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு காலப்பகுதியில் எமது நாட்டில் அறிமுகப்படுத்திய போதும் அது வெற்றியளிக்காத போது அந்த நடவடிக்கை நிராகரிக்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மீண்டும் மத்தியஸ்த சபை சட்டம் கொண்டு வரப்பட்டது அன்று முதல் இன்று வரை மத்திய சபை இயங்கி வருகிறது ஒவ்வொரு வருடமும் ஜூலை பதினெட்டாம் தேதி தேசிய மத்தியஸ்த தினம் கொண்டாடப்படுகின்றது நாடொன்றில் மக்களின் உயிர் உடைமைகளை பாதுகாப்பது அந்த நாட்டின் அரசாங்கத்தின் கடமையாகும் நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கே மக்கள் அரசாங்கம் ஒன்றை நியமிக்கின்றனர் அந்த அரசாங்கத்தால் மக்களின் உயிர் உடைமைகளை பாதுகாக்க முடியாவிட்டால் அந்த அரசாங்கத்தினால் பயனில்லை சமூகத்தில் முரண்பாடுகள் ஏற்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் மேலும் அரசாங்கம் நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தால் அந்த நாடு தானாக வளர்ச்சியடையும் தேர்தல் காலம் வரும்போது லீ குவான்ஜு மகதீர முகமத் போன்றவர்களின் பெயர்களை தெரிவிக்கின்றனர் அவர்கள் நாட்டை முன்னேற்றவில்லை மாறாக அவர்கள் நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தார்கள் இதன் மூலம் அந்த நாட்டு விவசாயிகள் நாட்டை வளப்படுத்தினார்கள் இன்றும் சிங்கப்பூரில் ஒரு மனிதன் எத்தனை மில்லியன் ரூபாவையும் கையில் எடுத்துக்கொண்டு எங்கு வேண்டுமானாலும் சென்று வர முடியும் அந்த நிலைமை எமது நாட்டில் இல்லை எனவே சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பது செலவினங்களை குறைப்பது மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்து கொடுப்பது நாட்டை ஆட்சி செய்யும் அரசாங்கத்தின் கடமையாகும் சட்டத்தின் ஆட்சியை தான் நாட்டுக்குள் கொலை கொள்ளை என்பன தலை தூக்க காரணமாகின்றன சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாத அரசாங்கத்தினால் எந்த பயனும் இல்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இன பிரச்சனைக்கு அனைத்து இனத்தவரும் ஏற்கக்கூடிய தீர்வை முன்வைக்குக புத்திஜீவிகள் குழு ஜேவி கோரிக்கை இலங்கையின் இனப்பிரச்சனைக்கு அனைத்து இனத்தவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வொன்றை தேசிய மக்கள் சக்தி முன்வைக்க வேண்டும் என இலங்கையின் புத்திஜீவிகள் கல்விமான்கள் அடங்கிய குழு ஒன்று வேண்டுகோள் விடுத்துள்ளது வடக்கின் பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய நடைமுறை சாத்தியமான தீர்வாக அது காணப்பட வேண்டும் எனவும் அந்த குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது குறிப்பிட்ட குழுவினர் தமது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேசிய மக்கள் சக்தி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மக்கள் போராட்டம் மூலம் வெளிப்பட்ட மக்கள் அவலாசங்களுடன் தொடர்பட்ட பிரதான இயக்கமாக தேசிய மக்கள் சக்தி மாற்றமடைந்து வருகின்றது இந்த நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையின் முதலாவது தேசிய தேர்தலின் போது காணப்பட்ட நிலைமைக்கு ஒப்பானது நாங்கள் பொன்னான வாய்ப்பை தவறவிட்டோம் ஆகவே எதிர்பெறும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கும் அதன் பின்னர் இலங்கை சமூகத்தில் கடும் கருத்து வேறுபாட்டை தொடர்ந்தும் உருவாக்கி வரும் இன பிரச்சனை உட்பட தேசிய பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதற்கு பின்வரும் விடயங்களுக்கு முன்னுரிமை வழங்குமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இனவரி எதேச்சதிகாரம் நவ தாராளவாதம் ஆகியவற்றுக்கு எதிரான முற்போக்கு மற்றும் அனைத்து இடதுசாரி சக்திகளையும் ஐக்கியப்படுத்துவதன் மூலம் மக்களை ஐக்கியப்படுத்த வேண்டும் இனப்பிரச்சினைக்கு தீர்வை காண்பதற்காக அனைத்து இனக்குழுக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை முன்வைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போராட்டத்தின் போது இனவரி எதிர்சதிகாரம் நவதாராளவாதம் ஆகியவற்றிற்கு எதிரான அபிலாஷைகள் வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் தேசிய மக்கள் சக்தி அவற்றை முழுமையாக பிரயத்துவம் செய்வதற்கு தவறிவிட்டது என்பது எங்களின் அவதானிப்பு என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக நல்லூர் பெருந்திருவிழா ஏற்பாடுகள் தொடர்பில் ஜாழ் மாநகர சபையின் அறிவிப்பு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பரடாந்த பெருந்திருவா ஏற்பாடுகள் தொடர்பில் ஜால் மாணர் சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் அறிவித்துள்ளார் மேற்படி நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த பெருந்திருவா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான புற ஏற்பாடுகள் முதலாவது கலந்துரையாடலானது மாணவர் சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் அவர்களின் தலைமையில் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் கேட்போர் கூடத்தில் நேற்று திங்கட்கிழமை முற்பகல் பத்து மணிக்கு இடம்பெற்றுள்ளது இக்கலந்துரையாடலில் ஜாழ்ப்பாணம் பிரதி போலீஸ் மாதிபர் நல்லூர் பிரேசேக அதிகாரிகள் நகர அபிவிருத்தி அதிகார சபை இலங்கை மின்சார சபை இலங்கை போக்குவரத்து சபை ஜாழ் மாவட்ட தனியார் பஸ் சங்கம் பிரேசேகலகம் நல்லூர் இலங்கை செஞ்சிலுவைச் சங்கம் இலங்கை சாரணர் சங்கம் அன்னதான மடங்கள் தண்ணீர் பந்தல் என்பவற்றின் பிரேதிகள் ஆகியோர் பிரசன்னமாக இருந்தனர் இக்கூட்டத்தில் பெருந்திருவிழா புற ஏற்பாடுகள் தொடர்பாக பல உடையங்கள் கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பிறப்பு இறப்பு மற்றும் திருமணச் சான்றிதழ்கள் வழங்குவதில் மீண்டும் சிக்கல் நாட்டிலுள்ள சில பதிவாளர்கள் பிறப்பு இறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்களை பதிவு செய்த பின்னர் சம்பந்தப்பட்ட பிரதிகளை அந்தந்த பிரேச இளங்களுக்கு அனுப்புவதில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பெற்றோர் திருமணமான தம்பதிகள் மற்றும் பாதுகாவலர்களுக்கு ஒரு நகலை வழங்கினாலும் ஏனைய பிரதிகள் பிரேசு இளங்களுக்கு அனுப்பப்படுவதில்லை என கூறப்படுகின்றது இதனால் பிறப்பு திருமணம் இறப்பு நகல்களை பெற்றுக்கொள்வதற்காக ஆவண காப்பதற்கோ அல்லது சம்பந்தப்பட்ட பிரேசிகள அலுவலகங்களுக்கோ சென்றாலும் பிரதிகள் இல்லாமையினால் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மொட்டின் ஜனாதிபதி வேட்பாளர் தம்மிக்க உதயங்க வீரதுங்க உறுதிபட தெரிவிப்பு ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமணவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பெருறவையும் பிரதமராக நாமல் ராஜபக்சவையும் நியமிப்பதற்கு ராஜபக்ச குடும்பத்தினர் இணங்கியுள்ளதாக ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் தம்மிக்க பெறுவரோ என்பது உறுதியாகி உள்ளதாக உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் ராஜபக்ச குடும்பத்துக்குள் இதற்கான தீர்மானம் இறுதியாகி உள்ளது அத்துடன் பிரதமர் வேட்பாளராக நாமல் ராஜபக்சவின் பெயர் தெரிவு செய்யப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கே என்பவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் எதிரி ஸ்தானத்தில் இருக்கும் ஒருவராவார் அவர் ஒருபோதும் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்பட மாட்டார் எதிர் தேர்தலிலும் அவர் போட்டியிடுவார் என்றும் கூற முடியாது எனவே ஸ்ரீலங்கா பொதுநிலப் பிரமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் தம்மிக்க பிரே என்பது முழுமையாக தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை விளம்பரி பத்திரிகையில் நடந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் பத்திரிகையின் முதற்பில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி தேர்தலுக்கு தடை உத்தரவு கோரும் இரண்டாவது மனுவையும் நீதிமன்றம் நிராகரித்தது செலவு தொகையாக மனுதாரர் ஐந்து லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் அதிரடி உத்தரவு அரசியலப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் முறையாக நிறைவேற்றப்படவில்லை எனவும் இதனால் அதனை சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றும் வரையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதற்கு தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மனு உயர்நீதிமன்றத்தினால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கமைய அரசியலப்பின் பத்தொன்பதாவது திருத்தச் சட்டம் உரிய முறையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அதனை மக்கள் கருத்து கணிப்பு ஊடாக நிறைவேற்ற வேண்டும் என குறிப்பிடப்படவில்லை என்றும் அறிவித்துள்ள உயர்நீதிமன்றம் குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாது தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ளது அத்துடன் இந்த வழக்கிற்கான ஐந்து லட்சம் ரூபா செலவை குறித்த மனுவை தாக்கல் செய்தவர் தெரித்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்ற இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தேர்தல் திகதி அடுத்த வாரம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவித்தல் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அடுத்த வாரமளவில் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாளை புதன்கிழமை தொடக்கம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பணிகளை ஆரம்பிக்க சட்டப்படியான அதிகாரம் கிடைக்கவுள்ளது இதன்படி அடுத்த வாரமளவில் தேர்தலுக்கான அறிவித்தல் வெளியாகலாம் என்பதுடன் ஆகஸ்ட் முதலாம் வாரத்தில் வேட்புமனு கோரல் இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை செப்டம்பர் இறுதி அல்லது ஒக்டோபர் ஆரம்பத்தில் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஆதரவளிப்பதா இல்லையா ரணிலுக்கு மொட்டு பதினாலு நாள் அவகாசம் எதிர்பெரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுன பதினாலு நாட்களுக்கு அவகாசம் வழங்கியுள்ளதாக தெரிய வருகின்றது இதன்படி ஜனாதிபதியினால் முன்னர் குறிப்பிடப்பட்டபடி அந்த காலப்பகுதியில் எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளை சேர்ந்த இருபத்தஞ்சு எம்பிக்கள் தமக்கு ஆதரவாக அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் பொதுஜன பிரமுனவினால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர் இருபத்தொன்பதாம் இருபத்தி தேதியுடன் நிறைவடைய உள்ளது அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குவதற்கு உரிய எண்ணிக்கையான எம்பிக்கள் அழைக்கப்படாபடி ஜனாதிபதி தேர்தலில் தமது கட்சிக்கு ஆதரவளிக்க முடியாது எனவும் பொதுஜன பெருமனம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பாராளுமன்றத்தின் அதிகாரத்தில் நீதித்துறை தலையிடக்கூடாது கூடாது ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு அதிகார வரம்பு நீதிமன்றத்துக்கு அன்றி பாராளுமன்றத்துக்கே உள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பாராளுமன்றத்தின் நிறைவேற்று அதிகாரத்தில் நீதித்துறை தலையிடக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் நான் எப்போதும் இருக்கிறேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மக்களுக்கான காணி உரிமையை சட்டவரவை நான் முன்வைத்தபோது அத்தகைய சட்டத்தை நிறைவேற்ற சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்று உயர்நீதிமன்றம் அறிவித்தது காணி கட்டளைச் சட்டத்தின் கீழ் அரச காணியை சங்ரில்லா ஹோட்டருக்கு ஹோட்டலுக்கு வழங்க முடியுமானால் ஜனாதிபதி என்ற முறையில் இருபது லட்சம் மக்களுக்கு காணி உரிமையை ஏன் என்னால் வழங்க முடியாது எனவும் ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார் மகியங்கனை பொது விளையாட்டரங்கில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற உரிமையை நிரந்தர காணி உறுதி வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க மேலும் பேசுகையில் காணி உறுதிகளை வழங்கும் வேலை திட்டம் இந்த நாட்டில் இரண்டாயிரத்தி இரண்டாம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் ஆனால் நீதிமன்றம் அதை தடுத்து நிறுத்தியது இந்த நாட்டின் காணி கட்டளை சட்டத்தின் பிரகாரம் நான் செயற்பட்டேன் காணி அபிவிருத்தி கட்டளைச் சட்டம் எனது தாத்தா எஸ் ஏ விக்ரமசிங்கவினால் தயாரிக்கப்பட்டது அவர் அப்போது வடமத்திய மாகாண அரசாங்கத்தின் அரசாங்க அதிபராக பணியாற்றினார் டிஏ சேனநாயக்கா விவசாய அமைச்சராக அன்றாபுரத்தில் உள்ள பழைய குளங்களை மேற்பார் செய்வதற்காக வந்தார் சில குளங்கள் புனரமைக்கப்பட்டன பெராக்கிரம சமுத்திரம் உட்பட மற்றவை புனரமைக்கப்படவிருந்தன அதன் பின்னரே அந்த பகுதி மக்களை குடியமர்த்துவதில் கவனம் செலுத்தப்பட்டது என்றவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது இவை தினக்கோள் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்